வணக்கம். நான் அரசுமே கருப்பன் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு வருகிறேன். இப்பொழுது தன்வினை பிறவினையை பற்றி கூற வந்துள்ளேன். தன்வினை என்பது தனக்கு தானே செய்து கொள்வது. தன்வினை பிறவினை என்பது பிறரை கொண்டு செய்ய வைப்பது. பிறவினை எடுத்துக்காட்டாக பந்தை உருட்டினான் ஒருவன் அவனுக்கு தானே உருட்டி கொண்டதால் அது தன்வினை. பிறவினை என்பது பந்து உருட்ட வைத்தான் அது பந்தை ஒருவனிடமிருந்து மற்றொருவனிடம் உருட்ட வைப்பது. பந்தை உருட்டினான் எனவே அது பிறவினை. அவன் திரிந்தான் அவன் தனக்கு தானே திரிந்து கொள்வதால் அது அவன் திரிந்தினான் அது தன்வினை. அவனை திருந்த செய்தனர் அவனை மற்றொருவன் திருந்த செய்வதால் அது பிறவினை. அவன் எழுதினான் அவனே தனக்கு தானே எழுதி கொண்டதால் அது தன்வினை. பிறவினை என்பது அவனை எழுத செய்தனர் அவனை மற்றொருவன் எழுத செய்ததால் அது பிறவினை. அவர்கள் படித்தனர் அவர்களை படிக்க வைத்தனர் அவன் வரைந்தான் அவனை வரைய செய்தான். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.